நீ இசரமான பக்கத்து சொல்லிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், தமிழில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து பேனா, என்ன ப்ரோ ஆச்சு, ஏன் ப்ரோ கேம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது, ஏர்டெல் கம்பெனினால இப்படி தானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான யோசனையில் வந்துருப்பீங்க. ஸோ இன்னும் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போச்சு, ஃப்ரீ ஃபயர் வந்து பேனு அப்படின்ற ஒரு தாட்லேயும் வந்து இருப்பீங்க. ஸோ உண்மையிலே என்னதான் நடக்குது, ஏன் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேது, ஜிஎஸ்எம் ஓப்பன் ஆகுது, ஏர்டெல் ஓப்பன் ஆக மாட்டேது, ஒய்ஃபைலையும் கூட இப்போ சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப் ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும் தூக்கியிருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துருக்குது. இதுக்கு மேலேயும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இருக்குமா இல்லை அதுவுமே வந்து போயிடுமா, இல்லை நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் சாரி ஃப்ரீ ஃபயரும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கேம் ப்ளே பண்ண முடியுமா முடியாதா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ள வந்து இருக்கும் கண்டிப்பாக. நைட்டே நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, பட் இருந்தாலும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாமல் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குத்து மைப்பு அடிச்சு விட முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசலாம் என்ன தான் போயிட்டுருக்குது அப்படின்றத. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு இருக்கிற குழப்பம்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தீரும். ஓகே சார், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தயவு செஞ்சு ஒரே லைக் பண்ணிடுங்க, அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் டேரக்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன், ஃப்ரீ ஃபயர் பேனா இல்லையா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேன் கிடையாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும். அது என்ன ரீசன் அப்படின்னு நான் வீடியோக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் பயப்படாமல் வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, ஒரு நியூஸோட வந்து பார்க்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை நடக்குது ப்ரோ அதை சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ டிசம்பர் மாதம் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜி இருக்கானுங்கள கிராஃப்டன், அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி எங்கள் கேமில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவனுங்க காப்பி அடிச்சிருக்கிறானுங்க, அதனால் வந்து இவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுறானுங்க. அது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஒரு 118 பேஜுங்க, அந்த ஒரு இது வந்து கொடுப்பாங்களே ரிப்போர்ட் கொடுப்பாங்களே, அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 118 பேஜ், என்னால் முடிஞ்சால் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓ, இது வந்து இவனுக்கு சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா, ஸோ எனக்கு வந்து நான் கையில் சாப்பிட்றேன், நீ மட்டும் எதுக்கு கையில் சாப்பிட்றேன், நான் தானே கையில் சாப்பிட்றதை கண்டுபிடிச்சேன், நீ மட்டும் எதுக்கு கையில் சாப்பிட்ற, நீலாம் கையில் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பேட்டில் ராயல் கேம்னா கண்டிப்பாக உள்ள கண் இருக்க தான் செய்யும், கண் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இருக்குதுன்னா பேன் அப்படி தான்டா இருக்கும், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கலாம், அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் வந்து காப்பி அடிச்சு வச்சிருக்கிறானுங்க. ஸோ ஓகேவா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பி தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் மட்டும் கிடையாது, பப்ஜிலையும் இருக்குது. பப்ஜிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோவில் காப்பி அடிச்சிருக்கிறானுங்க. குரோனோ ஷீல்டு எவ்வளோ பெரிய மகத்தான விஷயமான குரோனோ ஷீல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சிருக்கிறானுங்க. நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோவல் தான். ஸோ அதையும் வந்து காப்பி பண்ணதுனால இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களுக்கு சைடும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து அவனுங்க ரிப்போர்ட்டாக சொல்லுவானுங்களா, ஒரு இடத்துல சொல்லுவானுங்களா அப்படின்னு தெரில மக்களே. பட் இருந்தாலும் இப்போது கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பப்ஜி தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய ப்ரூஃப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறானுங்க பப்ஜி ஃப்ரீ ஃபயருக்கு எதுக்கு. ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக போயிட்டுருக்குது. எதுக்கு ப்ரோ வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணணும், எதுக்கு நம்ம ஏர்டெல்லேருந்து ஒர்க் ஆகாமல் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சிம்பிள் தான். இப்போ நம்ம மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவன், இன்னொருத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணவன். ஓகேவா, ஸோ நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படணும்னு தான் ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணலனா கூட நம்ம வந்து தப்பு பண்ணவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவே கூடாது, சப்போர்ட் பண்ணவே கூடாது. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பண்ணும். அதான் இப்போ ப்ளே ஸ்டோரும் பண்ணுறாங்க, ஆப் ஸ்டோரும் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரீ ஃபயர் இருக்கானுங்க இல்லையா, ஸோ ஃப்ரீ ஃபயர் மேலே பப்ஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் போடானுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காப்பி பண்ண கேமு அதை எப்படி உங்களோட சைட்டில் வந்து அதாவது ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் எப்படி செக் பண்ணாமல் வெரிஃபை பண்ணாமல் ஒரு காப்பி கேமு வந்துட்டு அதேமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து காப்பி பண்ண கேம் வந்துட்டு எப்படி அலோவ் பண்ணீங்க, அதை உடனே ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருந்திருக்கும். அது வரைக்கும் கேஸ் நடக்கிற வரைக்கும் கேஸில் யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கேம் வெளியே இருக்கட்டும், அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்குது. இதுக்குப்பா எனக்கு வம்பு, நான் வந்து கொஞ்ச நாள் வெளியே வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ப்ளே ஸ்டோரும் சரி ஆப் ஸ்டோரும் சரி ரெண்டு பேருமே ஒரே டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. இதில் கரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து உள்ளே வராது, கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்றது இன்னும் தெரில மக்களே, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான ரீசன். அப்படின்னா எதுக்கு ப்ரோ ஏர்டெல் வந்து பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதே இப்போ கேம் வந்து உள்ளே இருந்தாலும் கூட நம்ம அதை ப்ளே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நெட் வேணும் இல்லையா. ஸோ அந்த நெட்டை கொடுத்தது யார், நம்ம ஏர்டெல் தான் இல்லையா, ஏர்டெல் ஜியோ உடப்பன் இவங்க தான். ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்டை கொடுக்குறாங்க. ஒரு காப்பி கேமுக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து நெட் சப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதை கட் பண்ணிக்கிறாங்க. சர்வருக்கு உண்டான அந்த ஒரு கனெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மார்னிங்லேருந்து, யாருக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ ஏர்டெல்
எப்படி யூடியூப்ல இருந்து யூடியூப் வீடியோ ரிமூவ் பண்றாங்களோ அதே மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர்ல இருந்து இந்த கேமை ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இவ்வளவுதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இதுல ஃப்ரீ ஃபயர் மேல தப்பு இல்ல அப்படின்னு தெரிய வந்துட்டா கண்டிப்பாக அடுத்த என்ன சொல்ற அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் நம்மளோட ப்ளே ஸ்டோர்ல வந்து இருக்கும், ஆப் ஸ்டோர்லயும் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருமே கவலைப்படத்தவையில்ல. மேபி பப்ஜி வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகும். கண்டிப்பா பப்ஜி வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பேனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெடி போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ பேன் அப்படின்றது இந்தியன் கவர்மெண்ட் பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லா சூட் அப்படின்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா இருக்கும். ஸோ பப்ஜி வந்து என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா நெஸ்ட் ஆயிடுங்க, அதாவது ஷேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். வர அமௌண்ட்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷேர் எனக்கு வேணும், என்னோட ஃபீச்சர் தான் நான் கம்மி பண்ணியிருக்கேன், அப்புறம் எனக்கு வந்து அமௌண்ட் கொடு அப்படின்னு மாதிரி கேட்பானுங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்க மாட்டானுங்க. இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா பார்ப்பானுங்க. அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெரிய மார்க்கெட்டு. உங்களுக்கே தெரியும் போன 2021ல் இந்தியாவிலேருந்து வந்த அமௌண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 256 crore டாப் அப் அமௌண்ட் மட்டும். ஓகேவா, ஸோ ப்ளே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். டாப் அப் அமௌண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 286 crore. இந்தியா தான் டாப் ஒன்று. ஓகேவா, மற்ற கண்ட்ரியை விட மற்ற சர்வர் விட இந்தியா தான் டாப் ஒன்ல இருக்குது. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை கண்டிப்பாக விட மாட்டானுங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை பப்ஜி விட மாட்டானுங்க. நான் சொல்லிக்கிறேன் தடை, பப்ஜி நீங்களாம் வந்து இப்படி பண்ணாலும் கூட கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு வராது. ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணாலும் கூட உங்கள் கேமுக்கு முக்கால்வாசி பேர் எட்டி பார்ப்பானுங்க அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக 10% கூட எட்டி பார்க்க மாட்டானுங்க, வேறு கேமை பார்த்துட்டு போயிடுவோம் இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ப்ளே பண்ணிட்டு போயிடுவானுங்க. சும்மாலாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நிறைய வரும் கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க இந்த கேமுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம் ப்ரோ. எஸ் கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதான் தோணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் தோணுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பெருமடா மேப்போ இல்லை பெருமடா மேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து காப்பி அடிச்சுக்க சொல்லிக்கிறாங்க. அந்த மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து ஷட் டவுன் வந்து பண்ணலாம். ஓகேவா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செர்வர்லாம் லோட் பண்ணியிருப்பானுங்க, அதை அப்படியே தூக்கிட முடியாது. தற்காலிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ண முடியாது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணலாம், ரீபில்ட் வந்து பண்ணலாம். எப்படி பெருமாள் அனிமஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீபில்ட் வந்து பண்ணானுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு இருக்குது. எப்பவுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது நமக்கு வந்து சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை கிடையாது. என்ன வந்து காப்பிரைட் பண்ணியிருக்கானுங்களோ, என்ன வந்து காப்பி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறானுங்களோ அதை ரிமூவ் பண்ணால் போதும், அந்த பிரச்சனையிலேருந்து ரிசால்வ் ஆகிடலாம். ஓகேவா, இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து இதுக்கு ஒத்து போகிறானுங்களோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு எந்த இதுவுமே கிடையாதுங்க, இதாங்க பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. பட் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் கிடையாது. பேன் சொன்னாலும் கூட அது அன்அஃபிஷியல் நியூஸ் தான், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சொல்கிறாங்க. அதாவது யோசிச்சு இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ப்ரெடிக்ஷனில் இது வரைக்கும் பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட வரல. இது மேபி இந்த கேஸ்க்கான பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா கிளிச் வந்து அக்கறாயிருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து ரிமூவ் பண்ணதுனால தான் இப்போ மேபி ஒரு டவுட் வந்து க்ரியேட் ஆகுது. அவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே தவிர வேறு எதுவுமே வந்து இல்லை. நீங்கள் உங்கள் ஐடி பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. டெஃபினட்டாக 1 weekல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி 2 நாளுக்குள்ளே வந்தாலும் வரலாம், இல்லை நீங்கள் கூட வரலாம். ஸோ அது ஃப்ரீ ஃபயரு அவங்களோட அவங்க முடிக்கிற அவங்க திறமையில இருக்குது. ஓகேவா, ஸோ பார்த்துக்கலாம். எனக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும், யாருமே கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. டேக் கே, பாய்.